கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை விழைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:26-27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தராகி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மியான காலை வழியிலே நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவோடு கூட சம்பவிக்கப் போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அது பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் கொண்டு போகப்படுவார் என்றும், நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தை முற்றுகையிட்டதை பிடிப்பான் என்றும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் நம்பக்கூடாதவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நாம் கீழ்வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே அதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதோ இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அடிமைகளாய் அவன் கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லி திட்டமாய் சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் நம்பக்கூடாதவர்களாய் இருந்தார். தீர்க்கதரிசியாய் எரேமியா பொய் சொல்கிறான் என்றும், மற்ற தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் தான் உண்மை என்றும் ஜனங்கள் நம்புகிறவர்களாய் காணப்பட்டார். அதனால்தான் தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொல்கிறான், இந்த காரியம் நடந்தேறும், ஏனென்றால் இதை சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நிச்சயமாய் நடக்கும். இந்த காலை வழியிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம், இவைகள் சம்பவிக்குமா, இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்றெல்லாம் யோசித்து ஒருவேளை குழம்பி போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வழியிலே என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை வைத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளுக்குரியதாக இருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது இன்னும் ஆணித்தரமாய் சொல்லும்போது அதே அதிகாரத்தில் 17 அவர் இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அங்கே எரேமியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவரை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கலாம். 17 ஆ கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இது எரேமியாவுடைய ஜபமாய் விண்ணப்பமாய் காணப்படும், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால் வசனத்தில் சொல்கிறார், நம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்ட நம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தீர், உண்டாக்கினீர், அந்த காரியத்தையே செய்தீரே, இவைகளெல்லாம் உம்முடைய பார்வைக்கு அற்பமாண்டவர், இது சாதாரண காரியம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவது உமக்கு எளிதானது, நீர் சொல்ல அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, நீர் உம்முடைய கையினாலே வானங்களை விரித்து வைத்திருக்கிறீர், அப்படி
நீ இவர்களெல்லாவற்றையும் செய்திருக்கும் போது கல்தேயருடைய கையிலே இவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவன் பிடித்து கொண்டு போவான் என்பது நடக்கக்கூடாத காரியம் அல்ல, அது நடந்தேறும், அது நடந்தது என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த காலையில் நாம் எதை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தையை மாற்ற வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ. மரியாள் தன்னுடைய வீட்டிலே காணப்படுகிறதான வழியிலே கர்த்தருடைய தூதன் அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து மரியாளை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தையை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 36 வாசிக்கும் போது நாம் கர்த்தர் செய்த காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் என்னத்தை செய்தார்? 36 பாருங்கள், இதோ உன் இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். முதிர் வயதிலே கற்பம் தரித்திருக்கிறாள் ஒரு புத்திரனை, அவள் மலடி, இது ஆனால் இது 6வது மாதம் கற்பவதியாய் காணப்படுகிறார். அப்போ தூதன் மரியாளத்தில் வந்து சொன்ன காரியம், இதோ நீ கற்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொல்லி அவருடைய காரியத்தை எல்லாம் சொன்னார். ஆனால் மரியாளோ சொல்கிற காரியம் இது 34வது இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே. ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது நடக்கக்கூடிய காரியமா, எனக்கு இது சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது என்றுதான் அவள் சொல்லுகிறாள். ஆனால் தூதன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்மேல் வருவார், உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவர் தேவகுமார் என்று எண்ணப்படுவார் என்று சொல்கிறார். ஆனால் மரியாளோ சொல்கிறதான காரியம், இது எப்படி ஆகும், இது சாத்தியமானது தானா? ஆனால் அதற்கு பதில் சொல்கிறாள், உன் இனத்தாலாயிருக்கிற எலிசபெத் இப்பொழுது கர்ப்பவதியாகி ஒரு புத்திரனை அவள் பெறப்போகிறாள், மரணி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், இதுவே சாத்தியமானால் மரியாளே உனக்கு சம்பவிக்க போகிறதும் சாத்தியமாகும். உடனே அவள் சொன்னதான ஒரு வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது, 38வது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது. இந்த காலை வழியிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இது சாத்தியமாகுமா நடக்குமா என்றால் நடக்கும். ஏனென்றால் சர்வ வல்லவர் உரைத்த வார்த்தை. இப்பொழுது மரியாள் சொன்னது போல நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது. இந்த காலை வழியில் தேவனுடைய வார்த்தை எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்று இந்த காலையில் திட்டமும் தெளிவுமா நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லவர் அவர், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகல ஜீவராசிகளுக்கும் அவர் போஜனம் கொடுத்து போஷிக்கிறவர், விதவைகளுக்கு விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அன்னவஸ்திரம் கொடுக்கிற கர்த்தர் அவர். அப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா, செய்யக்கூடும், செய்ய முடியாதா? நிச்சயமாய் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஆகையால் இந்த காலை வழியில் சொல்ல
நாம் கடமைப்பட்டவர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலைவெளியிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே எவைகள் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பம் உடையவராயிருக்கிறாரோ அது நிச்சயமாய் நடக்கும். அது ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது. எந்த சக்திக்கும் அதை தடை செய்ய வல்லமை இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தீர்மானித்தார், அதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்து முடிப்பார். ஆகையால் இந்த காலையில் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய, நம்மில் கருத்துள்ளவராயிருக்கிற கர்த்தர், நம்மில் கரிசனை உள்ளவராயிருக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அவைகள் தம்முடைய திட்டத்தின்படியே ஒழுங்கின்படியே அந்தந்த காலங்களிலே நேர்த்தியாய் சம்பவிக்கும் என்று சொல்லி நான் இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது எது அவருடைய ஆதீனத்தில் காணப்படுகிறதோ நிச்சயமாய் அது நிறைவேறியே ஆகும் என்றால் அவர் தீர்மானித்தவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாயிருக்கிறது. நம்மை குறித்து அவைகள் தான் சம்பவிக்கும் என்று சொல்லி இந்த காலைவெளியில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையால் நான் இந்த காலைவெளியில் மரியால் சொன்னது போல, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டதே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிப்போம். தேவன் தாமே இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.